சித்தி வளாகத்திலே, அதாவது சித்தி வள அகம், அகத்திலே சித்தி ஆகப்பட்டது வளர்கின்ற ஒரு பூமியாக வள்ளல் பெருமானார் அவர்கள் நமக்கு இந்த இடத்திலே ஒரு அருள் ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த சித்தி வளாகத்திலே, சித்தி வளாகம் என்றால் சித்தி வள அகம், வள்ளல் பெருமானார் என்ன சொல்றாங்க, அகத்திலே ஒரு தெளிவு ஏற்பட்டு அது அனகமா விரிவடையணும். இதுதான் சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கம் என்பது என்ன, நாம் புறத்திலே பக்தியின் மார்க்கமாக வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற காலங்களில் அது பக்தி மார்க்கம், மனம் புறத்தில் வழிபாடு செய்ய சொல்லும், மனம் விரும்பும். வள்ளல் பெருமானார் அகத்திலே ஆன்மாவாகப்பட்டது, அகத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாவிற்குள் இருக்கக்கூடிய பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே நோக்கி இருக்கும் ஆன்மா. அந்த ஆன்மாவினுடைய அந்த அகத்திலே நாம் முதல்ல என்ன செய்யணும், தெளிவடையணும். தெளிவடைந்ததோடு அல்லாது அதை அனகமாக விரிவடைய செய்யணும். அனகம்னா எங்கும் முதல்ல தன் அகம், அப்புறம் உலகத்தில் இருக்கிற எல்லா அகமும் அனகமாக விரிவடை. இதுக்கு பெயர் சுத்த சன்மார்க்கம். இதுக்காக பல்வேறு வழித்தடங்களை ஐயா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம குருநாதர் ஐயா ஆண்டு அனுபவித்து அனுபவ ஞானமாக நமக்கு தெளிவாக விளக்கியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சுத்த சன்மார்க்கம்ங்கிறத நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். ஏதோ இது காலங்காலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு கேட்டிங்கன்னா, சமய மார்க்கத்தை அல்லது மத சன்மார்க்கத்தை நம்ம சுத்த சன்மார்க்கம்னு நம்ம அறிவில் விளங்கிக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ நம்ம அறிவை கடக்கணும். நம்ம அறிவு என்பது மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த உலகியல் அறிவு தான் நம்ம அறிவு. ஆனால் வள்ளல் பெருமானார் இந்த மனம் சார்ந்த உலகியல் அறிவை தாண்டி, அதுக்காகத்தான் நீங்கள் ஞானசரியில் 28 பாடலில் எங்கே பாருங்க, உலகியல் ஈமம் மின் உலகியல் ஈமம் மின் மம் மின் உலகியல கூப்பிட்டுட்டே இருப்பார். யார மனம் சார்ந்து உலகத்தில் பக்தி மார்க்கத்தில் போய்கிட்டு இருக்கிறவங்களா, நீங்கள் வாங்க, இது ஒரு சித்தி மார்க்கம், அருள் மார்க்கம். மனசில் வந்து மனம் புத்தி இதை இரண்டும் என்ன செய்யும், புறத்தில் இருக்கக்கூடிய பக்திக்கு அழைத்து செல்லும். சித்தம் அகங்காரங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம அகத்துக்குள்ளேயே இறைவனை தேடுற ஒரு முயற்சிக்கு இரண்டு உதவியா இருக்கும். அகங்காரம் அகங்கரிக்கும், சித்தம் அதை வந்து பதிவு செய்யும். அப்ப இந்த அகங்காரம் அகங்கரிக்கிறதை தவிர்த்து அகங்காரத்தை அன்புமயமாக்கி சித்தத்தில் சித்தி பெறுவதற்கு பக்தி மார்க்கத்தை கடந்து புற மார்க்கத்தில் நீங்க ஆரம்பத்தில் போயிருக்கலாம். ஆனால் அதுலேயே போய்கிட்டு இருக்கக்கூடாது. குழந்தையாக இருந்திருக்கலாம் நாம், ஆனால் நாம் இப்போ குழந்தை கிடையாது, பெரியவங்க ஆகிட்டோம். அது மாதிரி பக்தி மார்க்கத்தில் நம்ம போயிருக்கலாம், தவறு இல்லை. அதையவே கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, அதை கடந்து மேடேறி வர வர. அதுக்காகத்தான் வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறாங்க, அட்டகமோ அருட்பெருஞ்சோதி அகவளோ இந்த 96 தத்துவங்களுக்கு உள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை கடந்த அருள் வாழ்க்கையில் வாழ்கிறதத்தான் இந்த இரண்டுலையும் சொல்லியிருக்காங்க. இது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம தெளிவா தெரியணுமே ஒழிய உங்க ஒவ்வொருவருடைய ஆன்மா உங்களுக்கு வழிகாட்ட காத்துக்கொண்டே இருக்கின்றது. நாம ஆன்மா வழி செல்லாமல் மனதின் வழியே சென்று கொண்டு நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கைய எது சுத்த சன்மார்க்கம் என்று தெரியாது நாம சென்று கொண்டு இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற நானும் அது மாதிரிதான் ஒரு காலகட்டங்கள்ல போய்கிட்டு இருந்தேன். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது, ஆனா இது சுத்த சன்மார்க்கம் அல்லவே, சரி அல்லாதது எது உள்ளது அப்படின்னா அது தெரிய மாட்டேங்குது. யாரு பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள், சொற்பொழிவாளர், அறிஞர்கள் யாரை கேட்டாலும் இந்த சமய சன்மார்க்கத்துக்குள்ளேயேதான் சொல்லிட்டு இருக்காங்களோ அதை கடந்து சொல்றது இல்லையே. அப்படி என்ன அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கின்ற காலகட்டங்கள்லதான் நமது குருநாத டாக்டர் கடவுள் கண்ணன் எம்ஏ எம்பில் பிஹெச்டி ஐயா அவங்க அவங்களும் ஒரு குருநாதரிட்ட கத்திட்டு வந்திருக்காங்க, தீட்சை பெற்றிருக்காங்க. அப்போ அப்படி ஐயா இருக்கும் பொழுது, அப்ப என்னுடைய ஐயா வந்து நாங்கள் ஒரு 25 ஆண்டு கால
நண்பர் ஐயா அருளாட்சி மையம் ஐயா வந்து இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான யோக பாடசாலையினுடைய பொருளாளராக இருக்காங்க. அருளாட்சி மையம் சொல்லி அருள்ஜோதி அருளாட்சி மையம் சொல்லி சென்னையில ஒரு முக்கிய பொறுப்புல திருவள்ளிக்கேணி முக்கிய பொறுப்புல ஐயா இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஐயா நாங்க ரொம்ப நாள் வந்து வள்ளலார உண்மை வள்ளலார என்னதான் முடிந்த முடிவா சொன்னாரு நாங்க தேடிட்டு இருக்கிற காலகட்டங்கள்ல திடீர்னு கொடிக்கம்பத்துக்கிட்ட இந்த ஐயா ரெண்டு பேர்த்தையும் நான் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இன்னைக்கு நாமல எப்படி ஒன்னா சந்திக்கிறோமோ இந்த சந்திப்பு எனக்கு கடந்த ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு. நான் ஐயா சொல்லும் போது அடடா நாம இதுதாண்டா வந்து தேடிக்கிட்டே இருந்தோம், வள்ளலாறு சொன்ன உண்மை பொருள் சத்திய பொருள் பேருண்மை பொருள் அதுதான் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம், அதை சொல்லுவதற்கு தெரிந்த அறிஞர்களும் அதை அப்படியே சொல்லாம இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவரு சொன்னதை எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்போ நமக்கு என்ன அறிவில மேம்பட்டிருக்கிறோம் சொன்னா சரியே கிரியை யோக அறிவில இந்த மூன்றுலையும் வரக்கூடிய ஞானத்துல நாம மேம்பட்டிருக்கிறோம். மேம்படுதல் அது வேற விஷயம், ஆனா மேம்பட்டிருக்கிறதாகவே வச்சுக்கணும். ஆனா வள்ளல் பெருமானார் வந்து ஞானத்தில் ஞானங்கிறதுலயும் மேம்பட்டு கடந்த அருள் நிலையில இந்த நிராதார நிலையில மேல்நிலை இதுக்கு மேல நீ ஒரு நிலை இல்லை, அது கடவுள் நிலை. அந்த கடவுள் நிலையில இருந்தே சொல்லப்பட்டது உலகியல் மக்களுக்கு. மற்ற ஞானியர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறது சரியே கிரியை யோகம்ங்கிறது உலகியலுக்குள்ளேயே சொல்லலாம், உலகியலுக்குள்ளேயே ஞானத்தை சொல்லலாம். அப்ப அதுதான் நமக்கு முன்னோர்களால் நமக்கு கடத்தி வரப்பட்டிருக்கின்றது. வாங்கமா, நாம் படித்திருக்கின்ற புத்தகங்களால் நமக்கு அது கடத்தி வரப்பட்டிருக்கின்றது, நாம் கேட்டிருக்கின்ற சொற்பொழிவு அறிஞர்களால் அது நமக்கு கடந்து வரப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டிய நிலையில் வள்ளல் பெருமானார் முடிந்த முடிவாக சொல்லி இருக்கின்ற கருத்துக்களை எங்கள் ஐயா டாக்டர் கடவுள் கண்ணன் ஐயா அவங்க கொடிக்கம்பத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், கேட்கும் பொழுது ஒரு என்னை அறியாத ஒரு அற்புத ஒரு உணர்வு, வள்ளல் பெருமானார் முடிந்த முடிவா சொன்ன உணர்வு நம்ம ஐயா கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி உணர ஆரம்பித்தேன். அது தொடங்கி வள்ளல் பெருமானாரனுடைய ஐயாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா தானே எதையும் சொல்ல மாட்டாங்க, தன்னுடைய சொந்த கருத்து எதுவும் இருக்காது. வள்ளல் பெருமானார் முடிந்த முடிவா சொல்லியிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்ம லாபம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆன்ம நேயம்ங்கிறது, அது தொடங்குறது எல்கேஜி. ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உணர்வு அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில நம்ம தொடங்குறோம். எதுக்காக இதை தொடங்குறோம்னா ஆன்ம லாபம்னு சொல்லக்கூடிய மரணமிழா பெருவாழ் என்னன்னா ஆன்மா லாபம். நாம மன லாபத்திலேயே போய் நம்ம பிறக்கிறோம் இறக்கிறோம். வள்ளல் பெருமானார் ஆன்மா என்பது ஒருபோதும் அழியாது, பிறக்காது, இறக்காது, அது என் கையில கிடைச்சிருச்சு. யார் கையில? வள்ளல் பெருமானார் கையில அது கிடைச்சிருச்சு. கிடைத்த ஆன்மாவை நான் விட மாட்டேன், அடுத்த உயிருக்கு நீ அதைத்தான் கொடுத்திருக்கிறேன், அதனால அடுத்த உயிரும் கிடைத்தேறி வருவதற்கு நான் காரணமாயிருப்பேன். ஒழிய எனக்கு மட்டும் இது கொடுத்தா போதாது, எல்லா உயிர்களையும் கிடைத்தேற்றுவதுதான் என்னுடைய வேலைங்கிறது. ஐயா வந்து ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உணர்வுன்னு நமக்கு தெரிஞ்ச சித்தர்கள் வரலாற்றுல ஐயா தான் அதை முதன் முதல்ல பிரகடனப்படுத்தியிருக்காங்க. நாம எங்க ஒருத்தர் சொல்ல சொல்ல, இப்ப நான் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள இருந்து ஒரு தாக்கம் ஏற்படும். என்ன தாக்கம் ஏற்படும்னா மனத்தாக்கம் ஏற்படும். மனத்தை மடை மாற்றம், மனத்தை அழிக்கவும் கூடாது, மனசாவும் இருந்துடக்கூடாது, மனதை மடை மாற்றம் செய்து ஆன்மாங்கிற அந்த அருள் நிலைக்கு நம்ம வரணும். அதற்காகத்தான் வள்ளல் பெருமானார் அவர்கள் ஆன்ம லாபமாகிய மரணமிழா பெருவாழ்வுதான் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் அடைய வேண்டும், அதனால எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும், அதற்காக ஒவ்வொருவரும் தன்னை தயார்படுத்திக்கணுங்கிறது தான் வள்ளல் பெருமானார் விரும்பிய விருப்பம், நம் மீது உயிர் மீது கொண்ட இரக்கம். ஜீவகாருண்யம்ங்கிறது ஒரு அடிப்படை, அது எல்லாத்துக்கும் சோறு போடாது, அது ஆரம்ப நிலை. இப்ப இப்படி இருந்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல நாம ஒவ்வொருத்தரும் நம்மை உணர்றதுக்கு பேரு அகம், நம்ம அகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை உணர்ந்ததுக்கு பிறகு அதை சுத்த சன்மார்க்க நெறியில வாழும் பொழுது அது அனகமா விரிவடைய செய்யும் பொழுதுதான் அந்த மரணமிழா பெருவாழ்வுங்கிற நிலை சித்தி. அது எப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம ஐயா சொல்லுவாங்க.
இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அற்புதமான ஒரு பொக்கிசம் உண்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனதை மடைமாற்றம் செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப எளிது, அது முடியும். ஏன்னா மனம் என்ன செய்யும்னா, இந்த பெரிய உடம்பாகி இந்த உடம்பின் வழி உலக பொருட்களை தான் விரும்பிக்கிட்டே இருக்கும், பருப்பொருட்களை விரும்பும். ஆனா மனம் நுண்பொருள். எப்படி ஆன்மா கண்ணுக்கு தெரியாத நுண்பொருளோ அதுதான், அது போன்றுதான் மனமும் கண்ணுக்கு தெரியாத நுண்பொருள். ஆனா ஆன்மா கண்ணுக்கு தெரியாத நுண்பொருள் அதி உண்மையான கடவுளையே நோக்கி இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரே இடத்துக்குள்ளதே இருக்குது, எல்லாம் உங்களுக்குள்ளதே இருக்குது, எனக்குள்ளதே இருக்கு. அப்போ இந்த மனம்ங்கிறது உலகியலை நோக்கி போக போக பிறப்பெடுத்துக்கிட்டே இருக்குது, நினைப்பும் மரம். என்ன செய்யறாரு வள்ளல் பெருமான், இந்த மனம்ங்கிறத மடைமாற்றம் செய்து, நீ இந்த உடம்பாகிய இதுல வழியில் போயிட்டு இருந்தது பரவாயில்லப்பா, இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தேன், உனக்கு யாரும் சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லையே, போயிட்டு இருந்த, இப்ப நான் உனக்கு ஒரு சுத்த சன்மார்க்க ஞானம் சொல்லித்தர்றேன். அந்த அது என்னென்னது, இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இந்திரிய அறிவு, ஜீவ அறிவு, கரண அறிவு, ஆன்ம அறிவு. இப்படி இந்த மாதிரி உனக்கு நான் சில உண்மைகளை சொல்லித்தர்றேன், நீ கொஞ்சம் இதை உணராதனால நீ அப்படி போயிட்டு இருந்தது தப்பு இல்லை. அப்புறம் இதுக்கு முன்னாடி எல்லா சித்தர்களும் பக்தி மார்க்கத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதனால நீ போன தவறு இல்லை. இப்போ ஆன்மாங்கிறது இறைவனையே எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு வந்து கூட்டம் பிடிக்காது, அதுக்கு தனித்த இறைவனையே அது தனித்து நோக்கிக்கிட்டே இருக்கும், அதையவே பார்த்துக்கொண்டு அதையவே பிடிச்சிட்டு. எனக்கு பிடிக்கிற வித்தை எனக்கு இறைவன் அருப்புரிஞ்சோதி ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு, இதை நான் மட்டும் பிடிச்சு இறைவனோட சேர்ந்தா பயன் இல்லை, நீங்களும் அவ்வாறே வர முடியுமோ அப்படிங்கிற ஒரு உண்மைக்காக தான் நமக்கு அந்த பெரிய நிலை கொடுத்து நம்ம சித்தியோட ரகத்துல நம்மளை இலக்குவார வச்சிருக்காங்க. ஒவ்வொருவரும் மிகச்சிறந்த ஒரு அருளாளர்களா ஆவதற்கான அத்துணை அம்சங்களும் நிரம்பியவர்கள். வள்ளல் பெருமானார் பெற்றிருக்கக்கூடிய அந்த அருள் நிலையை நாம் ஒவ்வொருவரும் அடைவதற்காக வள்ளல் பெருமானார் நமக்காக உதவி செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த இந்திரிய அறிவு, கரண அறிவுல மட்டும் நாம கடத்தேறி வரணும், அது நமக்குள்ளேயே இருந்து கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார். ஆனா இந்த ரெண்டு அறிவுகளையும் நாம கொஞ்சம் கடந்து செய்து கொஞ்சம் அப்படி தேறி வந்துட்டோம்னு சொன்னா, ஜீவ அறிவு, ஆன்ம அறிவு, ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கத்துக்கு நம்மளை வந்து வள்ளல் பெருமானாரே அவர் முதல்ல செய்வாரு, நம்ம ரெண்டாவது செஞ்சார். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம அத்துணை பேரும் வருவது ரொம்ப ரொம்ப எளிதுன்னு நம்ம ஐயா வந்து எப்படி வள்ளல் பெருமானார் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்தில் அந்த அனுபவ ஞானத்தை பெற்றிருக்கின்றாரோ, அது போன்று அவர் இடத்திலிருந்து அவர் சொல்லி இருக்கக்கூடிய சுத்த சன்மார்க்க கருத்துக்கள் அது அத்தனையும் தான் உண்மை ஞானம் என்பதை அதை ஏற்றுக்கொண்டு அந்த உண்மை ஞானத்தை அனுபவ ஞானமாக்கி நமக்கு எல்லாம் ஐயா கொடுத்திருக்காங்க. ஐயா வந்து அனைத்து உலக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான யோக பாடசாலை, அதாவது சாகா கல்வி பயிற்சி மையம், அதுக்கு சாகா கல்வி பயிற்றுவிப்பாளராக ஐயா தான் இருக்கும். சாகா கல்வி பயிற்றுவிப்பாளர், தலைமை நிர்வாக அமைப்பு செயலாளர், சாகாவரம் பெற்ற சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சித்தரா டாக்டர் கடவுள் கண்ணன் எம்ஏ எம்பி பிஹெச்டி ஐயா அவங்க வந்து இது வெளியுலக படிப்பும் படிச்சிருக்காங்க, வள்ளல் பெருமானாருக்குள்ள அந்த ஆழ்ந்த அனுபவ படிப்பும் படிச்சிருக்காங்க. ஸோ எல்லா வகையிலும் உலகியல் படிப்புலையும் ஐயா தெரிஞ்சிருக்காங்க, அறிவியல் படிப்புலையும் முழுமை பெற்றவர்கள். என்னுடைய குருநாதர் இங்கு நிறைய பேர்த்துக்கு ஆன்ம ஞானியர்கள் தீர்ச்சி பெற்று நிறைய பேர் இருக்கிறோம், ஆன்மனைய சகோதர சகோதரிகள் அமர்ந்திருக்கிறோம். ஒரு நல்ல தருணம், நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம மலர் அது எப்பொழுதுமே பிரகாசித்துக் கொண்டே இருக்கின்றது, அது அழியாது இருக்கின்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆன்ம பிரகாசத்தை எப்படி நம்ம வந்து மனமாகப்பட்டது மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றதோ, உலகத்துல திருப்பி திருப்பி பிறக்க இறக்க வச்சுட்டு இருக்குதோ, அது இல்லாது இந்த மனத்தை ஆன்ம பிரகாசத்தோடு எப்படி இணைப்பது மடைமாற்றம் செய்யுதுங்கிறத பத்தி நம்ம ஐயா சொல்ல இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நமது குமார மோகன் ஐயா அவங்க கூறியிருப்பார்கள், தலைமை நிர்வாகம் அனைத்து உலக சமரச மாற்ற சத்திய ஞான யோக பாடசாலையினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா குமார மோகன் ஐயா வந்து ஒரு சில இரண்டாம் ஆண்டினுடைய எட்டாவது ஆண்டு அமர்ந்து
நேய அன்பு உள்ளவர்களே, சகாக்கல்வி பயிற்சி மையத்தினுடைய குருநாதருடைய துறையோடு அற்புதமான ஞான பூமியாக உலகத்திலே விளங்கிக் கொண்டிருக்கின்ற சித்தி விலக திருமாளிகை திருத்தலத்திலிருந்து உங்கள் அத்தனை பேரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். நீவி பாக்கியவான், ஏனெனில் தேகம் கிடைப்பதற்கு அரியது. கிடைக்கப்பட்ட தேகம் மீண்டும் பிரவாமை நிலை அடைய வேண்டியிருப்பதற்கு உலகத்திலே உள்ள அத்தனை ஞானிகளுக்கும் மேலாக இதுவாரும் சொல்லி வந்த சமய மத கோட்பாடுகளுக்கு அப்பாலும் கடந்து ஒளி ஞான சபாபதியாக இருந்து ஒவ்வொரு உயிரிலும் ஊனிலும் கடந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆத்ம ஞான நிலையுடைய அன்புக்கினிய அன்பு உள்ளங்களே, உங்களுக்குள்ளும் நான் வள்ளலாரியாக பார்க்கின்றேன். எங்கே கருணை இயற்கையில் உள்ளனவோ அங்கே விளங்கி அருட்பெருஞ்சோதி என்ற அகல் வார்த்தை வாயிலாக, அந்த மந்திர சொற்கின் வாயிலாக இன்றைய தினம் நாம் இந்த அற்புதமான ஞான பூமியிலிருந்து இறை பேரொளி சிந்திக்க இருக்கின்ற இது நல்ல தருணம். இதற்கு நாம் முதலில் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பல நிலைகளிலே நம்மை அழைத்து வருகின்ற நம்முடைய தலைமை நிர்வாக பொறுப்பிலிருந்து ஐயா பேசும்போது சொன்னாங்க, அதாவது பொருளாதார கல்வி நிலை,